கத்தல. நயன்தாரா அவர்களுக்குள்ள இவ்வளவு பெரிய ஃபேன்களா பாருங்களேன், எவ்வளவு பிராட் மைண்டடா. அவங்க ஒரு லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு மறந்து ஒரு கலைஞன் தன்னோட உயிரை கொடுத்து பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, செமையா ஆடிக்கிட்டு இருக்காரு. அப்ப அவங்களுக்கான அப்ரிசியேஷன் நம்ம கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோட எல்லா பெர்ஃபார்மன்ஸ்க்கும் கை தட்டுறாங்க. இதெல்லாம் தாண்டி ஓ அப்படின்னு கத்தி செம்ம என்ஜாய்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச அவங்க விசில் மட்டும் தான் அடிக்கல, அந்த அளவுக்கு அந்த பெர்ஃபார்மன்ஸை ரசிச்சு ரசிச்சு பாத்துக்கிட்டு இருந்தாங்க. விக்னேஸ்வரன் அவர்கள், நயன்தாரா அவர்கள், இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமா பண்ணா தங்களுடைய வெக்கேஷனை ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய புது புது இடங்களுக்கு போறாங்க, போய் போட்டோஸ் எடுத்துக்கிறாங்க. அதை அவங்க மட்டும் பார்க்காம ரசிகர்களும் பார்க்கட்டுமே, அதனால அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு போட்டோஸ் ஷேரும் பண்றாங்க. அந்த வகையில இப்ப எங்க போயிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி ஸ்பெயின்ல நடந்திருக்கு போல. ஸ்பெயின்ல எங்க ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி எல்லாம் இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஜி ப்ரோ தான் ஸ்டோரியில அப்படி மென்ஷன் பண்ணியிருந்தாரு, அதைத்தான் சொன்னேன். சோ அந்த நிகழ்ச்சிக்கு போயிருக்காங்க, அங்க நிறைய பேர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை நயன்தாரா பாக்குறாங்க, அப்படியே வியந்து பாக்குறாங்க, என்ன இப்படி டான்ஸ் ஆடுறாங்க. அந்த ரொட்டேஷன் மூவ்மெண்ட் எல்லாம் ரொம்ப கஷ்டம், ஏன்னா தலை சுத்தம், ஆனா அதெல்லாம் அப்படியே அப்படி சூப்பரா பண்ணிட்டாங்க. அதை பார்த்தோன்னே கை தட்டுறாங்க, கத்துறாங்க, ஆரவாரம் பண்ணி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சோ இதுதான் விக்கி ப்ரோ தன்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில போட்டிருந்தாரு கியூட்ல. சோ நயன்தாரா அவர்களை ஒரு ஃபேன்களா பாக்குறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு, இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை என் கூட ஷேர் பண்ணிட்டு, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.